அதுக்கு இந்த சாண்டல் கலர் ரோலில் இதில் வந்து 18 ஒயர் வந்து 5 அடி ஸ்கேல் அளவுக்கு எடுத்திருக்கேன். 5 அடி ஸ்கேல் அளவுக்கு. அதே மாதிரி இது 18 ஒயரு, இது வந்து 14 ஒயர், 14 ஒயர் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதை வந்து அடிபட போகிறேன் சிவன் கண் வச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து 14 ஒயர் இருக்குது. ஸோ நான் அதில் 1 ஒயர் எடுத்துக்கிறேன், முதல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரன்னிங் ஒயரில் இருந்து இதை அளக்கணும். ஸோ இந்த இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை 2 மடக்கி அந்த மிடில் பகுதி அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த மிடில் பகுதியிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ரன்னிங் ஒயர்லையும் பாதி மிடில் பகுதியில் உள்ளது எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல் வந்து நார்மல் நாட், இது வந்து கட் பண்ண ஒயர் இது தனியாக இருக்கும். ரன்னிங் ஒயரை கீழடி கொடுத்துட்டு ஸோ இது கட் பண்ண ஒயரை மேலே வச்சு இந்த மாதிரி நார்மல் நாட் ஒன்று போடுவேன். ஸோ நம்ம அதை வந்து ஒரு நார்மல் நாட் போட்டிருக்கேன். நம்ம இது எல்லா சைடும் சரியாக இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் சரியாக இருக்குது. ஸோ நான் அடுத்து வந்து 6 ஒயரு சாண்டல் எடுக்க போகிறேன். ஒரு சாண்டல் வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரன்னிங் ஒயர்லேயே அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னா சிவன் கண்ணாட் பார்க்கணும். ஸோ அதுக்கு இந்த இந்த ஒயரில் பாதியாக மடித்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கு பின்னாடி வச்சு இந்த மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து கொடுத்து அவ்வளோதான். இதான் வந்து சிவன் கண். இப்போ ஒரு நார்மல் நாட் போட்டாச்சு, அடுத்து சிவன் கண், அடுத்து வந்து நார்மல் நாட். இதுக்கு மறுபடியும் ஒரு சாண்டல் வரத்துக்கு இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக போடணும். ஸோ ஹைட் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ எல்லாம் செக் பண்ணி இந்த மாதிரி போடணும். ஸோ நான் அடி இதே மாதிரி நமக்கு என்னென்ன கலர் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி வரிசையாக போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நான் பேஸ்மென் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இந்த ஒரு லைன் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கேன். ஸோ இந்த எண்டில் வந்து இதே அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி இங்கே கொஞ்சம் ஒயர் இங்கே எவ்வளோ விட்டுட்டு நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் இதில் வந்து சிவன் கண் போட்டிருக்கேன், அடுத்து வந்து நார்மலாக இருக்கிறேன். சிவனால் மேலே நான். ஸோ இப்படி நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து 9 பின்னர் போட்டிருக்கேன். பேஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 போட்டிருக்கேன். ஸோ இருக்க ஒயரை வச்சு எல்லாமே இது பின்னர் முடிச்சாச்சு, பேஸ் முடிச்சாச்சு. இனி வந்து நம்ம டாப்பில் வந்து ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இது இதில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது இந்த இந்த எந்த எட்ஜிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இந்த இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் இந்த ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ ரன்னிங் ஒயர் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி அடிஷ்னலாக இந்த அளவுக்கு ஒரு ஒயர் வந்து தனியாக இவ்வளோக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே இது ரன்னிங் ஒயர் இருந்ததுனால நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்.
So, if you have a change, you can complete it.